பொன்னியின் செல்வன் கதை கேட்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். போன பகுதியில் வந்தியத்தேவனும் சேந்தன் அமுதனும் பேசிக்கிட்டே கோட்டை நுழைவாயிலுக்கு அருகில் வந்துடுறாங்க. சேந்தன் அமுதன் தலைக்குளத்தார் கோயிலுக்கு மலர் கைங்கரியம் பண்ணுறதுக்கு போயிடுறான். வந்தியத்தேவன் கோட்டை நுழைவாயிலில் நெருங்குறான். இதிலிருந்து இப்போ கதையை தொடரலாம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் முதல் பாகம், அத்தியாயம் 25, கோட்டைக்குள்ளே. தஞ்சை கோட்டையுடைய நுழைவாயில் அந்த காலை நேரத்தில் ரொம்ப பரபரப்பாக பெருங்கூட்டத்தோடு இருக்குது. ஏன்னா கோட்டைக்குள்ளே போய் வியாபாரம் பண்ண போகிறவங்க, அங்கே வந்து உத்தியோகம் பார்க்குறவங்க, பலவிதமான தொழிலுக்கு போகிறவங்க, அல்ல அரண்மனையில் உத்தியோகம் பார்க்குறவங்க, எப்படின்னு பல பேர் வந்து கோட்டைக்குள்ளே போக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் காவலர்கள் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்க போக வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டுட்டு அவங்கள வந்து நல்லா சோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்கள உள்ளே போகிறதுக்கு அனுமதி கொடுத்துட்ருக்காங்க. இந்த பிரச்சனை எதுவுமே வந்து வந்தியத்தேவனுக்கு இல்லை. ஏன்னா அவனோட கையில் தான் மந்திர சக்தி இருக்கிற மாதிரி ஒரு மாய மோதிரம் கையில் இருக்குது இல்லையா? பனை இலைச்சனை பொறிக்கப்பட்ட அந்த மோதிரத்தை காமிச்ச உடனே வந்தியத்தேவனுக்கு கோட்டையோட பெரிய கதவையே திறந்துவிட்டு ரொம்ப உபச்சாரம் பண்ணி ரொம்ப மரியாதையோடு அவனை கோட்டைக்குள்ளே அனுமதிக்கிறாங்க. வந்தியத்தேவன் தஞ்சை கோட்டைக்குள்ளே காலடி எடுத்து வச்சுட்டான். இதுக்கப்புறம் பல நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. சோழ சாம்ராஜ்யத்தோடைய முக்கியமான சம்பவங்கள் இங்கே நடக்க போகுது. அதெல்லாம் எதுவும் அவனுக்கு தெரியாது. இருந்தாலும் கோட்டைக்குள்ளே போனதுக்கப்புறம் அதோட பிரமிப்பை பார்த்துட்டு அவன் ஒரு நிமிஷம் அப்படியே அசந்து போய் நிற்கிறான். அது அவன் ஏற்கனவே வந்து பல்லவ சாம்ராஜ்யத்தோடைய தலைநகரமான காஞ்சிபுரத்தில் பல பெரிய பெரிய மாளிகைகளும் கோபுரங்களும் அவன் பார்த்துருக்கான். இருந்தாலும் அதெல்லாம் வந்து பல போர்களில் வந்து பாதிக்கப்பட்டு சிதிலமடைஞ்சு போய் அது ரொம்ப வீணாக போய் அழகிய வேலைப்பாடுகள்லாம் அப்படியே இந்த கட்டடங்கள்லாம் வந்து சிதைஞ்சு போய் கிடக்கிறத அவன் பார்த்துருக்கான். ஆனால் ஆதித்ய கரிகாலரோட ஆட்சிக்கு உட்பட்டு அந்த காஞ்சிபுரம் வந்ததுக்கப்புறம் அவர் வந்து சில மாளிகைகளை வந்து புதுப்பித்து அழகுபடுத்தி கட்டி வச்சுருக்காரு. இருந்தாலும் அது வந்து பழைய பாலடைஞ்ச கட்டடங்களுக்கு இடையில தான் அந்த அழகான கட்டடங்கள் இருக்குது. தவிர மொத்த கட்டடங்களும் ரொம்ப அழகுபடுத்தப்பட்டு காட்சி அளிக்கலை. அதையும் அவன் நினச்சி பார்த்துக்கிறான். ஆனால் இந்த தஞ்சையில் வந்து அப்படி இல்லை, அதுக்கு அப்படியே வந்து நேர்மாறாக இருக்குது. எல்லாமே வந்து பிரம்மாண்டமான புதிய புதிய மாளிகைகள், புதிய மண்டபங்கள், வெண் நிறத்தில் இருக்கக்கூடிய மாளிகைகள், அதுக்கு பக்கத்தில் செங்கல்னால் கட்டப்பட்ட மாளிகைகள். அது பார்க்குறதுக்கு வெண்மையும் அந்த செங்கல்னால் கட்டப்பட்ட மாளிகையும் கலந்து வைரங்களும் முத்துக்களும் இடையிலே வந்து ரத்தினங்களும் பதித்தது போல் ஒளி வீசிகிட்டு இருக்குதுங்க. ஆங்காங்கே அரண்மனை தோட்டத்தில் பெரிய பெரிய மரங்கள் வளர்ந்துருக்குது. அது செம்மண் பூமி அப்படின்றதுனால அதில் அதிக சத்துக்கள் இருக்கிறதுனால மரங்கள் வந்து நல்லா செழித்து ஓங்கி வளர்ந்துருக்குது. புன்னை, தென்னை, அசோகம், ஆல், அரசு, பலா, வேம்பு அப்படின்னு பலவிதமான மரங்கள் வந்து தழைத்து இருக்குது. அதோடய இலைகள் பார்க்குறதுக்கு மரகத பச்சை மாதிரி மின்னுது. இது பார்க்குறதுக்கு கண்ணுக்கு இனிமையாகவும் இருக்குது, மனதுக்கும் வந்து உற்சாகமாக இருக்குது. அப்படிலாம் பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். கோட்டையுடைய கட்டுக்காவலையும் கோட்டைக்குள் வர்றதுக்கு வந்து அவங்க கொடுக்குற நிர்பந்தத்தையும் கவனிச்சிருந்த வந்தியத்தேவன் என்ன நினச்சிக்கிறான், உள்ளே வந்து கூட்டமே இருக்காது, மக்கள் நடமாட்டமே இல்லாமல் வெறிச்சோடி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வரான். ஆனால் அவன் நினச்சதுக்கு நேர்மாறாக தெருக்கள்லாம் ஜேஜேன்னு ஒரே கூட்டமாக இருக்குது. குதிரைகளும் குதிரை பூட்டிய ரதங்களும் பூமி அதிரும்படியாக ரதங்கள்லாம் வேக வேகமாக போயிட்டுருக்குதுங்க. கரிய குன்றுகள் மாதிரி இருக்கிற யானைகள் வந்து நிதானமாக கம்பீரமாக அதோடய கழுத்தில் இருக்கிற மணி ஓசை முழங்க நாலாபுறமும் முழங்குற மாதிரி அது நடந்து போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் பூ விற்கிறவங்க, காய்கறி, பால், தயிர் அப்படின்னு அவங்க விற்கிறவங்களுடைய கூச்சல்கள் வந்து செவியை வந்து துளைச்சி எடுத்துக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஆளாட்சி மணிகளோட ஓசையும் பேரிகையோட முழக்கமும் கலந்து வருது. இது மட்டும் இல்லாமல் பல இசைக்கருவிகள் முழக்கமும் அதோடு வந்து மங்கையருடைய இனிய குரல்களும் கேட்குது. அங்கே வந்து திருவிழா நடக்கிற போது எப்படி ஒரு கோலாகலம் இருக்கும், அதே மாதிரி அந்த நகரம் இருக்குது. நகரம் அப்படின்னா இதுதான் நகரம். நாளுக்கு நாள் பறந்து வந்து ஒரு சாம்ராஜ்யம் விரிந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னும் போது அதோடைய தலைநகரம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்தியத்தேவன் நினச்சிக்கிறான். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த நகரத்துக்கு வந்து நாம் வந்து ரொம்ப புதியவன், வேறு பகுதியிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்கு வந்தியத்தேவன் கொஞ்சம் கூட விரும்பவே இல்லை. அதனால் இது எல்லாத்தையும் அவன் மிடுக்கோட பார்த்துக்கிட்டு போயிட்டுருக்கிறான். அந்த நேரத்தில் வந்து நம்ம அரண்மனை எங்கே இருக்குது அப்படின்னு யார்ட்டையாவது போய் கேட்டோம்னா இவன் வந்து இந்த இடத்துக்கு புதியவன் போல இருக்குது அப்படின்னு அலட்சியமான பதில் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அரண்மனை எங்கே இருக்குதுன்னு நம்ம யார்கிட்டையும் கேட்காம நாமளே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவன் முடிவு பண்ணிடுறான். எந்த பக்கம் பார்த்தாலும் பெரிய மாட மாளிகைகள் மேலே மகர தோரணங்களும் கொடிகளும் பறந்துக்கிட்டு இருக்கு. வேகமாக வீசுகிற மேலே காற்று வந்து அந்த கொடிகளை வந்து துவந்தம் செய்து சடசடன்னு சத்தம் கேட்க வைக்குது. புளிக்கொடிகளும் பனைக்கொடிகளுமே வந்து அதிகமாக அங்கே காணப்படுது. இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டே போயிட்டுருக்கும்போது ஒரே ஒரு கொடி மட்டும் மேகத்தை தொடுற மாதிரி வானலாவி நின்று பறந்துக்கிட்டு இருக்குது. அதில் புளி சின்னம் பொறிச்சிருக்கு. இதை பார்த்த உடனேயே வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்சிருது இது அநேகமாக வந்து அரசருடைய அரண்மனையில் தான் இருக்கும் அப்படின்னு யூகம் பண்ணிக்கிட்டு அந்த கொடி இருக்கிற திசையை நோக்கி நடந்து போகிறான். சக்கரவர்த்தியை நேரில் சந்தித்து ஓலையை கொடுக்கறது முதல் வேலை. அது மட்டும் இல்லாமல் ஆதித்ய கரிகாலர் நேரில் வாய்மொழியாக சொன்ன விஷயத்தையும் அரசர்கிட்ட எப்படியாவது தெரிவிச்சிடணும். அதுவும் இல்லாமல் அரண்மனைக்குள்ளே போகணும் அப்படின்னா சின்ன பழுவேட்டரையருடைய அனுமதி இல்லாமல் போகவே முடியாது. இவரை எப்படி நம்ம சந்திக்க போகிறோம் அரசரை? அது மட்டும் இல்லாமல் ஓலையை வந்து அரசர்கிட்ட சேர்க்கறதுக்குள்ளே சின்ன பழுவேட்டரையர் கண்ணில் பட்டுருச்சுன்னா அவர் தடுத்து நிறுத்திடுவார். இது எல்லாத்துக்கும் எப்படி தான் வழி கிடைக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு போயிட்டுருக்கான். அரண்மனைக்குள்ளே போகிறதுக்கு தெய்வமே வழிகாட்டும் அப்படின்னு பேசாமல் இருந்துடுறதா, இல்லை நம்ம மூளையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு யுக்தியை கையாண்டு நம்ம அரசரை சந்திக்கிறதா, இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிட்ருக்கான். ராஜாங்க காரியங்களில் ஈடுபடுறவங்களுக்கு கொஞ்சமாச்சும் கற்பனை சக்தியும் திறமையும் இருக்கணும். உனக்கு தைரியமும் திறமையும் இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே அவனே சொல்லிக்கிட்டு பெரிய பழுவேட்டரையர் வர இன்னும் கோட்டைக்கு வரலை. அவர் வரத்துக்குள்ளே நம்ம போய் அரசரை சந்தித்து ஓலையை கொடுத்தாகணும். கோட்டை வாசல்லையே அவன் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டான். பெரிய பழுவேட்டரையர் வந்துட்டாரா அப்படின்னு கோட்டையில் காவலில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட கேட்குறான். அவன் வந்து இன்னும் வரலை, நீ யார், அதை பற்றிலாம் கேட்குற அப்படின்னு கேட்குறான் அந்த காவலாளி. இல்லை நான் வந்து அரசரை சந்திக்கிறதுக்காக வேறு ஊர்லேருந்து வந்திருக்கேன். பெரிய பழுவேட்டரையர் வந்து நான் நடுநாட்டில் அவரை சந்தித்தேன், அதனால தான் நான் வந்து கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ, பெரிய பழுவேட்டையர் வந்து நடுநாட்டுக்கு தான் போயிருக்காரா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இன்றைக்கி இரவு வந்துடுவார் அப்படின்னு தகவல் வந்திருக்கு. நேற்றே வந்து பழுவூர் இளையராணி மட்டும் வந்துட்டாங்க அப்படின்னு காவலாளி சொல்கிறான். இதிலேருந்து பெரிய பழுவேட்டரையர் அரண்மனையில் இல்லை அப்படின்னு வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்சிருது. அவர் வர்றதுக்குள்ளே நம்ம சந்திச்சுட்டு நம்ம போயிடணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான். அந்த புலிக்கொடியை பார்த்துக்கிட்டே அவன் வந்து நேராக போயிட்டுருக்கான். அவன் நினச்ச மாதிரியே அது சக்கரவர்த்தியோடைய அரண்மனை தான். அரண்மனையோடைய நுழைவாயில் பார்த்தோன்னே அவன் ரொம்ப வந்து பிரமிச்சு போயிடுறான். அவ்வளோ பெரிய நுழைவாயில், அந்த இடத்துல தூண்கள்லாம் வந்து குதிரைகள் வந்து பாய்ந்து வர மாதிரி ஒரு சிற்பங்கள்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு வந்து நம்ம இருக்கிறது வந்து தஞ்சை அரண்மனை கோட்டையா, இல்லை வந்து தேவலோகத்தில் இருக்கிறோமா அப்படின்னு அவனுக்கு ஒரு சிந்தனையே வந்துருச்சு. அந்த அளவுக்கு சிற்ப வேலைப்பாடுகள் வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு தூணும் பார்க்குறதுக்கு 1000 கண்ணு வேணும், அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. விக்ரமாதித்தனுடைய உஜ்ஜயினி அரண்மனை பற்றி அவன் நிறைய கேள்விப்பட்டிருக்கான். அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது இந்த தஞ்சையோடைய அரண்மனை. அதை பார்த்துட்டு போயிட்டுருக்கும்போது 4-5 வழிகள் இருக்குது, அந்த நுழைவாயில் இருக்குது. ஒவ்வொரு நுழைவாயிலையும் 2 குதிரை வீரர்கள் வந்து காவல் காத்துட்ருக்காங்க. அவங்க கிட்ட கூட நெருங்க முடியாமல் மக்கள் தூரத்தில் நின்று அரண்மனையை பார்த்துட்டும் கொடியை மேலே பறந்துட்டுருக்க புலிக்கொடியை பார்த்துட்டும் போயிட்டுருக்காங்க. அந்த வீரர்கள் பார்த்து மக்கள் வந்து அவ்வளோ வந்து பயப்படுறாங்க. கொஞ்சம் வந்து கிட்டக்க போனாலும் அவங்க அந்த வீரர்கள் சமிக்கை செய்து அவங்கள வந்து அந்த இடத்த விட்டு போகும்படி அவங்க வந்து சொல்கிறாங்க. மக்களும் வந்து அந்த இடத்துட்ட வந்து ரொம்ப காதோட மெதுவாக பேசிக்கிட்டு அரண்மனையோட முகப்பை பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. வந்தியத்தேவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கான். ஆனால் அவன் கொஞ்சம் கூட தயங்காமல் வேகமாக மிடுக்காக நடந்து போய் அந்த குதிரை வீரர்கள்ட்ட அவனுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த பனை இலச்சினை பொறிக்கப்பட்ட மோதிரத்தை காமிக்கிறான். அவ்வளோதான், அந்த மோதிரம் திருப்பி அதோட வேலையை செய்து 2 வீரர்களும் மோதிரத்தை வாங்கி நல்லா ஒத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வழிவிடுறாங்க. அவன் அரண்மனைக்குள்ளே வந்துட்டான். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இன்னும் எத்தனை காவல்கள் இப்படி இருக்குமோ, சின்ன பழுவேட்டரையர் எங்கே இருக்காரோ எப்படி விசாரிக்கிறது? அது மட்டும் இல்லாமல் சின்ன பழுவேட்டரையரோட அனுமதி இல்லாமல் சக்கரவர்த்தியை பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய அரண்மனையில் நோயாளியாக இருக்கிற அரசர் வந்து எங்கே இருக்கிறாரோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து தனக்கு பின்னாடி ஒரு கூட்டமாக நிறைய பேர் வர்றாங்க அப்படின்னு தெரியுது. பின்னாடி தெரியும் பார்க்குறான், 10-15 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து காவலர்களுக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. நின்றுட்டு அவங்களுடைய ஆடைகளை பார்க்கும்போது பட்டு பீதாம்பரங்களும் முத்து மாலைகளும் மகர கண்டிகளும் காதில் வந்து குண்டலங்களும் அணிஞ்சிருக்கிறாங்க. சில பேர் வந்து நெற்றியில் திருநீர் அணிஞ்சிருக்காங்க. சில பேர் சந்தனம் குங்குமம் ஜவ்வாது பொட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கு இவங்க புலவர்களாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறான். அப்போ வந்து காவலர்களில் ஒருத்தர் வந்து அவங்கள பார்த்துட்டு கவிராயர்கள் வந்திருக்கிறாங்க, வழிவிடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதை பார்த்த உடனே சின்ன பழுவேட்டரையர் வந்து ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கார், அங்கே போய் கொண்டு விடுங்க அப்படின்னு இன்னொரு வீரன் சொல்கிறான். அப்போது தெரிஞ்சிருச்சு புலவர்கள் தான் வந்திருக்காங்க, இவங்க கூட சேர்ந்து நம்ம சின்ன பழுவேட்டரையரை போய் சந்திச்சிடலாம் அப்படின்னு வந்தியத்தேவன் முடிவு பண்ணிடுறான். வந்தியத்தேவன் மனசுக்குள்ளே நமக்கு அதிர்ஷ்டமும் கொஞ்சம் இருக்குது, சாமர்த்தியமும் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த புலவர்களோடு சேர்ந்து சின்ன பழுவேட்டரையரை சந்திக்கிறதுக்கு ஆஸ்தான மண்டபத்தை நோக்கி போயிட்டுருக்கான். இதோட இந்த பகுதி முடியுதுங்க. நான் வந்து அடுத்த அத்தியாயத்தில் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த பொன்னியின் செல்வன் கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிம்மி கிரியேஷன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.